பெருந்தோட்ட தொழிலாளருடைய சம்பள சம்பந்தமாக பல சுற்றுவட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு சம்பள நிர்ணய சபையிலே நாங்கள் கொடுத்த எங்களுடைய ஏகோபித்த ஆதரவின் மூலமாக அரசாங்கம் வர்த்தகமானி ஒன்று வெளியிட்டிருந்தது அரசாங்க வர்த்தகமானியிலே ஆயிரம் ரூபாய் சம்பள உயர்வை பெருந்தோட்ட கம்பெனிகள் தோட்ட தொழிலாளருக்கு நாலான சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என வர்த்தகமானி வெளியிடப்பட்டதுக்கு எதிராக இருபது கம்பெனிகள் இன்று வழக்கு அறிகின்றோம் அப்ப இந்த இருபது கம்பெனிகளும் அரசாங்கத்தை சேலஞ்ச் பண்றாங்க சவால் விடுகிறார்கள் அரசாங்கத்திற்கும் தொழிலமைச்சிக்கும் சம்பள நிர்ணய சபைக்கும் ஜனாதிபதியாக வெளியிடப்பட்டிருக்கின்ற வர்த்தமானிக்கும் இன்னைக்கு வர்த்தமானி ஒரு வளமையான விடயமாக இந்த நாட்டில் இருந்தாலும் கூட வர்த்தமானி என்பது அரசாங்கத்தினுடைய ஒரு சட்டக்கோவை பாராளுமன்றத்தில் வர்த்தமானி வெளியிடப்படுவது என்பது அது ஒரு உத்தியோகபூர்வமான சட்டபூர்வமான ஒரு ஒரு கோவை அந்த கோவைக்கு எதிராக இந்த இருபது கம்பெனிகள் என்று வழக்கல் தாக்கல் செய்யப்பட்டிருந்திருந்தால் இது நாங்கள் நான் முன்ன சொன்னது போல இது வந்து புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டுருக்க அரசாங்கம் இதான் உண்மை இந்த பெருந்தோட கம்பெனி சொந்தக்காரர் யார் அரசாங்கத்துடைய கைக்கூலிகள் இதான் உண்மை ஆயரூபா சம்பளம் கொடுக்குற மாதிரி இருக்கேன்னு நடிச்சுட்டு வர்த்தமானி வெளியிட்டு இங்கிட்ட வழக்கம் போட சரி இப்போ பிள்ளைங்க கிள்ளி விட்டியாச்சு தொட்டிலையும் ஆற்றி விட்டாச்சு ஆனால் இன்னைக்கு என்னுடைய உடன்பிறப்புகள் இன்னைக்கு வாழ்க்கை செலவு அதிகரிச்சிருக்குது இருக்குது நாளைக்கு அரிசி வேலை கூட போகுது கேஸ் வேலை கூட போகுது இன்றைக்கி எல்லா அத்தியாவசிய பொருட்களையும் விலையும் அதிகரிச்சிருக்குது பாடசாலை மா பிள்ளைகளுடைய உபகரணங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்குது இன்னைக்கு இவ்வாறான சூழ்நிலையில் இன்றைக்கி நாட்டில் என்ன பேசிக்கிறோம் சீனியரை அடிக்கிறது எவ்வளோ சீனியரை கொள்ளை அடிச்சு போயிடுறாங்க மத்திய வங்கியில் எப்படி கொள்ளடிக்கிறது அதை கொள்ளடிச்சு போய்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு எல்லாம் சேர்ந்து தொழிலாளி வைத்து அடிச்சிருக்காங்க இதான் உண்மை நாங்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு பார்க்காம இந்த சம்பளம் ஆயிரம் ரூபாய் இப்படி சரி எங்கள் மக்களை சென்றடைய வேண்டும் என்பதற்காக நாங்கள் எங்களுடைய இருகையை உயர்த்தி சம்பள நிர்ணய சபையில் எங்களுடைய வாக்களித்தோம் அந்த வாக்களை தெரிவித்திருந்தோம் மாத நாட்கள் இருபத்தைந்து நாட்கள் வரதுக்கு முந்நூறு நாட்கள் வேலை வழங்கப்பட வேண்டும் என்று ஆனால் இன்றைக்கி எல்லாம் அமைதியும் அப்படியே இருந்துட்டு இறுதியாக இது ஒரு ட்ராமா இது பெரிய ஒரு இதுதான் பிக் ஜோக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் பிக் ஜோக் பண்ணியிருக்காங்க ஆனால் இது யாராவது நினைச்சாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வர்த்தமான மட்டுப்படுத்தப்பட்டு ட்ராமா ஒன்று செஞ்சு மக்களை ஏமாற்றி இந்த உழைக்கு வர்க்கத்தில் இந்த உழைக்கு வர்க்க மக்களுடைய உழைப்பை சுரண்டி அந்த உழைப்பு கேட்ட ஊதியத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் என்னுடைய உடற்பிறப்புகளுக்கு ஆண்டவன் தான் கொடுக்கணும் மூணு பரம்பரைக்கு ஆண்டவன் கொடுப்பார் தண்டனையை நிச்சயமாக நடக்கும் இந்த அரசாங்கத்துடைய நாடகம் இந்த அரசாங்க வீட்டு அனுப்புறது வந்து ஐக்கிய தேசிய கட்சியை வீட்டு மாதிரி இந்த பருந்தோட்ட மக்களை வைத்து அடிக்கிறனால அந்த பாவம் ஆண்டவன் இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பிடுவார் அரசாங்கம் மற்றவர்களாக உத்தரவு கொடுக்குது அரசாங்கத்துக்கு இவ்வளோ சம்பளம் கொடுங்க அவங்களுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுங்க இதை செய்யுங்க இதை செய்யு ஒரு அதிகாரி மிக்க ஜனாதிபதி மூன்று லட்சம் பெரும்பான்மை இருக்கிற ஒரு அரசாங்கத்துடைய வர்த்தக சவாலுக்கு விடுக்கிறேன்னு சொன்னால் இன்னைக்கு இந்த வருஷத்தில் எத்தனை வர்த்தக மானியம் வச்சு இந்த இந்த வருஷத்தில் இந்த அரசாங்கம் எத்தனை வர்த்தக வெளியிட்டது எந்த வர்த்தக சரி யார் சரி வழக்கு போட்டாங்களா ஆனால் எங்களுடைய தோட்டத்தொழில் சம்பளம் வந்தோடனே இன்னைக்கு இவ்வளவு தைரியமா இருபது கம்பெனி அரசாங்கத்தை சவால் கீழ்படுத்தி வளர்க்க போறதுன்னு சொன்னால் யார் பின்னுக்கு இருக்கிறா இதனுடைய சதி என்ன எங்களுக்கு சந்தேகம் எழுகின்றது நான் ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நான் ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இது ஏதோ ஒரு சதி திட்டம் நடந்து கொண்டிருக்கிறேன் ஆகவே தயவு செய்து என்னுடைய உடன்பிறப்புகள் என்னுடைய கொடி உறவுகளோடு இவ்வாறான இவ்வாறான ட்ராமாக்கள் நாடகங்கள் நடப்பத அவங்களை தவிர்த்துக்கொள்வது நல்லது இன்னைக்கு அங்க அடிச்சு இங்கரிச்சு கஷ்ட தோட்டத்தோட வைத்து அடிக்க மாட்டாங்க ஆனா இதனுடைய அர்த்தம் என்ன இன்னைக்கு வர்த்தகமானிக்கு எதிராக பெருந்தோட்ட கம்பெனிகள் வழக்கு தொடர்வதாக இருந்தால் பழைய சலுகை எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம் தானே ஆனால் இன்னைக்கு சம்பளத்துக்கு வழக்கு அங்கே எங்களுடைய மக்களை வஞ்சிக்க தொடங்கி இருக்கிறார்கள் வேலை நாட்கள் குறைக்கப்பட்டிருக்கின்றது சலுகைகள் குறைக்கப்பட்டிருக்கின்றது இன்னைக்கு கிலோகிராம் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது பெருந்தோட்டங்களில் இன்னைக்கு தேயிலையினுடைய அந்த நிறைய கூட்டிக் கொள்கை கொடுத்து சொல்றாங்க அவன் பேர் தருவான்னு சொல்லி அவருக்கு அழித்த அனைத்து நலன்புரை திண்டங்களையும் உடனடியாக ரத்து செய்யுமாறு பெருந்தோட்ட கம்பெனிகள் தோட்ட நிர்வாகங்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கு ஏன்னென்னு கேட்டால் நாங்கள் வர்த்தகம் சொன்ன சம்பளம் கொடுக்கணும் அதனால நிப்பாட்டணும் ஆனால் இங்கே வர்த்தகமானிக்கு எதிராக வழக்கு போடப்பட்டிருக்கு அப்போ அந்த பழைய வளமையாக அனுபவித்து அந்த சலுகைகளை கொடுக்கணும் எங்களுக்கும் வழக்கு போட தெரியும் எங்களுக்கு சட்டம் பேசும் நீங்கள் இருபது கம்பெனி மட்டும்தான் எங்களுக்கு பதினைஞ்சி லட்சம் மக்கள் இருக்கிறாங்க இந்தியா வம்சாவளி மக்கள் பதினைஞ்சி லட்சம் பேர் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரம் பேர் தோட்ட தொழிலாக இருந்தாலும் கூட அவர்களை சார்ந்தவர்கள் உறவுக்காரர்கள் இன்றைக்கு புத்திஜீவிகளாகவும் வர்த்தக பிரமுகர்களாகவும் ஆசிரியர்களாகவும் அரசாங்கம் உத்தியோகத்தை நாங்கள் பதினஞ்சாயிரம் பேர் பதினைஞ்சு லட்சம் இருக்கிறோம் ஆகவே இந்த மக்கள் அனாதைகள்ல இந்த மக்களுக்காக குரல் கொடுப்பதற்கு பதினைந்து லட்சம் மக்கள் இருக்கிறாங்க முழு நாடு ஸ்தம்பிதடையும் விரைவில் மிக விரைவில் இந்த தோட்ட தொழிலுடைய சம்பள விடயத்தில் முழு நாடும் ஸ்தம்பிதடையும் மலை இளைஞர் உதவிகள் தலைநகரில் செயற்படாட்டி செட்டியார் வீதி மெயின் ஸ்ட்ரீட் தேயிலையினுடைய அந்த டீ டீ சேல்ஸ் ஒக்சன்ஸை எல்லாமே ஆக நாங்களும் எங்களுடைய வேற நடவடிக்கை வேற வடிவம் செய்ய வேண்டிய ஒரு இருக்கிறோம் ஆகவே இதனுடைய யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அரசாங்கம் இந்த பெருந்தோட்ட மக்களுடைய வாழ்வியலை விடையாடாமல் அவர்கள் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றணும் இதுக்கும் கூட்டோப்பது சம்பந்தம் கிடையாது அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதி பிறந்தோட்ட கம்பெனி ஒன்று தெரிஞ்சுக்கணும் இது கவர்மெண்ட் பேபி தடா வைத்தார் கொடுத்த வாக்குறுதி இதுக்கும் கூட்டு சம்பத்துக்கும் முள்ளங்காலுக்கும் முழங்காலுக்கும் முச்சந்தலைக்கும் முடிச்சு போட்ட மாதிரி இருக்குது அது வேற இது வேற அவே இப்போ அவர் சொன்னார் தொழில் அமைச்சர் சொன்னார் குதிரை தண்ணி கொண்டு போக முடியும் குடிக்க வைக்க முடியாதுன்னு சொல்லி இப்போ என்ன நடந்துச்சு நான் சொன்னேன் அரசன் நம்பி புருஷனை கை கதை ஆக போகுது இன்றைக்கு கதை நடந்துருக்குது ஆனால் நாங்கள் இப்போ காலத்தின் கட்டாயம் எல்லா கௌரவத்தையும் விட்டுட்டு எல்லா தொழிற்சங்கமும் ஒன்று சேரணும் இன்றைக்கி மலையத்தை சார்ந்த அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்று சேர்ந்து நாங்கள் தொழிற்சங்க சம்மேளனத்தை உருவாக்கணும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி நான் தான் பெரியவன் சொல்லி தான் இன்னைக்கு எங்கள் சமூகத்துக்கு இந்த கதி வந்திருக்குது ஆகவே இன்னைக்கு தாம்பெரிய நீம்பெரியா உற்று நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு தொழிற்சங்க சம்மேளனத்தை மலையத்தில் உருவாக்கி எங்களுடைய மக்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் ஆகவே அதுக்கு அனைவரும் வரும்பாரு நான் இங்கு கூவல் விடுகின்றேன் அனைத்து தொழிற்சங்கம் ஒன்று சேருமா அறைக்குள்ள இருக்கின்றேன் இன்னைக்கு தொழிற்சங்கம் பேதம் இல்லாமல் அரசியல் பேதம் எல்லாம் ஒன்று சேர்ந்து சமூகம் என்ற ரீதியில் எங்களுடைய மக்களோட பிரச்சனைக்கு நாங்கள் மூன்று கொடுக்குறோம் இல்லாட்டி இது ஆரம்பம் இப்படி இருக்குது இன்னும் போக போக எப்படி இருக்கணுமோ எங்களுக்கு தெரியாது இன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினருக்கே இப்போ பாதுகாப்பு இல்லை பாராளுமன்ற உறுப்பினர் வாய்த்தோ வந்தாலே வந்து அரைக்கிறதுக்கு வராங்க இன்றைக்கி எதுவும் பேச முடியலை பாரிய பிரச்சனை இருக்குது ஆகவே எங்கள் மக்கள் மிகவும் 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 பின்தங்கிய நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் சார்பாக இன்றைக்கு அனைவரும் ஒன்றை மாறி அழைப்பு விடுப்பதோடு இந்த இந்த டிராமாவுக்கு பின்னுக்கு யார் இருக்க பெரிய சக்தின்னு சொல்லி தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்றதுக்கும் நாங்கள் ஆசைப்படுறோம்